நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய Android phoneல எதை பத்தி பேசப் போறோம்னா YouTube பத்தி தான் பேசப் போறோம். இந்த YouTubeல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸ்க்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து டெய்லி இல்லை வீக்லி இல்லை வாரத்தில் 2 வாட்டி வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டிலருந்தே போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டிலருந்து வெளியே ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களால வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வீடியோவை மட்டும் எடுத்துட்டு அந்த வீடியோவை என்னுடைய நண்பர்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எடிட் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டில் அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து யூடியூபோட செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ இந்த அனுமதியை வந்து அந்த யூடியூபோட ஓனர் வந்து கொடுக்கலாம். 4 விதமான அனுமதியை கொடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மேனேஜர், இன்னொன்று எடிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூவர். ஸோ வியூவரில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வியூவர், வியூவரில் லிமிட். இந்த 4 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா இதில் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் ஜிஞ்சர், இதான் என்னுடைய இமெயில் ஐடி. ஸோ இந்த சேனலுக்கு ஓனர் நான் தான். ஒருவேளை இந்த சேனலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அது எப்படி அனுமதிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே பாருங்கள், ஆட் ஆர் ரிமூவ் மேனேஜர் ஃபார் யுவர் சேனல். ஸோ உங்களுடைய சேனலை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணலாம். அதுக்கு உண்டான இடம் இதுதான், இன்வைட். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை மேனேஜர், எடிட்டர், அதுக்கப்புறம் வியூவர், வியூவர் லிமிட். ஸோ மேனேஜராக இருந்தால் கேன் ஆட் ஆர் ரிமூவ் அதர், எடிட் எவ்ரி திங், கேன் நாட் டெலிட் சேனல். ஸோ இந்த மாதிரி அதிகாரம் மேனேஜருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எடிட்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன் எடிட் எவ்ரி திங், கான்ட் ஆட் ஆர் ரிமூவ் அதர்ஸ், டெலிட் வீடியோஸ் ஆர் த சேனல் or enter into the contract. So இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எதுவும் பண்ண முடியாது. Viewer can see everything, cannot edit anything. ஒரு வியூவரா இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், அவரால எடிட் பண்ண முடியாது. Viewer limit can see everything except revenue information. So இந்த சேனல் உள்ள எல்லா விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் ரெவென்யூவை தெரிஞ்சுக்க முடியாது. Can't editing anything. So இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல உங்களுடைய இமெயில் ஐடி யூசருக்கு வந்து என்ன அதிகாரத்தை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். யூடியூப் ரன் பண்றவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல யூடியூப்ல உள்ள ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன். கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உங்களுக்கு ரைட் சைடுல ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.